ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பம்கின் சீட்ஸ். எஸ், பூசணி விதையை வச்சு ஒரு பர்ஃபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நல்லா வந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் வீடியோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செண்டாலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் தான். இந்த சீட்ஸை வந்து 1 ஹவருக்கு முன்னாடி நாங்கள் ஊற வச்சுருக்கிறோம். ஸோ தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த பம்கின் சீட்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 4 இல்லைன்னா ஒரு 5 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பாலும் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை வந்து டிப் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து ஒட்டும். ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிற பம்கின் சீட்ஸ் அந்த பேஸ்ட் இருக்குது அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது குக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். பொங்கி வரும் நல்லா. அதாவது நம்ம அந்த சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பால் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக பொங்கி வரும். ஸோ கொஞ்சம் கெட்டியான உடனே நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு குக் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் வந்து அது கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த பர்ஃபியோட கன்சிஸ்டன்சி தெரியும்ல. ஸோ அப்போ தட்டை எடுத்துக்கோங்க. அதில் நெய்யை அப்படி இல்லைன்னா வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற பர்ஃபி மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் டேப் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அது கெட்டியாகிடும். நம்மளுக்கு இதில் நட்ஸ் அப்படி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் லைட்டாக வந்து கேஷ்யூஸ் மட்டும் லைட்டாக பொடி பண்ணியிருக்கோம். அதை மட்டும் மேலே தடவி விட்டுறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டாலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.